வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு திமுகவுடைய இளைஞரணியுடைய தலைவர் தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு திமுகவினர் காலையிலிருந்து வாழ்த்துக்கள் சொல்கிறது, சில இடங்களில் வந்து சாப்பாடு போடுறது, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோங்க. இப்போ என்ன பெரிய டிபேட்டாக மாறி இருக்குன்னா, தமிழக பாஜகவுடைய பிறந்த நாள் வாழ்த்து. தமிழக பாஜக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த முட்டையை வச்சுக்கிட்டு ஒரு படத்தில் நிற்பார் தெரியுமா, ஒரு முறை ஸ்பீச் கொடுக்கும்போது முட்டையை எடுத்துகிட்டு வந்து நீட் தேர்வுக்கு எதிராக அவர் பேசினார். அந்த புகைப்படத்தை எடுத்து போட்டு, முட்டையை வைத்து பொய்யுருட்டு செய்யும் பொய்யழகனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள், தமிழ்நாட்டுடைய பொய்யழகனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கிண்டல் பண்ணி பிறந்த நாள் வாழ்த்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. நாலு முட்டை வந்து போட்டிருக்காங்க. ஒரு முட்டை பார்த்தீங்கன்னா நீட்டு உருட்டு, இன்னொரு முட்டையில் பார்த்தீங்கன்னா இந்த நகை கடன் தள்ளுபடி உருட்டு, இன்னொரு முட்டையில் பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம், இது மாதிரி இப்போ பாஜக ஒரு புகைப்படத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது திமுகவினர் மத்தியில் கடுப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. முக்கிய டிபேட்டு பாஜக வந்து தமிழக மீடியாக்களை தான் குறை சொல்கிறாங்க. நேற்று வந்து புதிய தலைமுறையில் ஒரு டிபேட் ஷோ வந்து நடந்துச்சு. அந்த டிபேட் ஷோவில் தலைப்பு என்ன தெரியுமா, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா, மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க, அப்படி எங்களுக்கு எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனையும் மாநில அரசாங்கம் கொடுக்கலை அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி புதிய தலைமுறை நேற்று டிபேட்டை வந்து நடத்தினாங்க. அந்த டிபேட்டில் 4 பேர் வந்திருந்தாங்க. அதில் பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஜென் ராம் இருக்காரில்ல, அவர் பத்திரிகையாளர் அப்படின்னு போட்டு புதிய தலைமுறை காமிச்சிருக்காங்க. ஜென் ராம் பேசும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திமுகவை சேர்ந்தவர் கூட அந்த நேரலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்த்து தெரிவிக்கல நேற்று நடந்த நிகழ்ச்சியில். ஆனால் பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென் ராம் ஃபஸ்ட்டு பேசும்போதே பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்ல ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க கோஷம் போட்டுட்டு பேச வந்து ஆரம்பிக்கிறாரு. அப்போ பத்திரிகையாளர்களுடைய லட்சணம் இதுதான் இன்றைக்கி தமிழக அரசியலில், மீடியாக்கள் பத்திரிகையாளர் அப்படின்னு போட்டுட்டு திமுகவுடைய ஆதரவாளர்களை டிபேட் ஷோவில் கலந்துக்க வைக்கிறாங்க. பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்ன தோணும், ஓ பத்திரிகையாளர் அவர் நடுநிலையான நபர், ஒரு பத்திரிகையாளர் சொல்லிட்டாரு, கட்சிக்காரங்க சொல்லிட்டா நம்ம கடந்து போயிடுவோம், இதே பத்திரிகையாளர் சொல்லிட்டா ஓகே அவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்கும் அப்படின்னு மக்கள் வந்து நினைப்பாங்க. இதுதான் தமிழக மீடியாக்களுடைய நோக்கம். திமுகவுடைய மிகப்பெரிய ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மக்கள் மத்தியில் மூளை செலவை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இது இன்றைக்கி தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பேசு பொருளாக மாறி இருக்கு. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம், டாபிக் 2 இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே நடந்த அந்த வார் இருக்குது பார்த்தீங்களா, அது இப்போ முடிவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோம். இஸ்ரேல் லெபனான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் சைன் ஆயிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். எதுக்காக லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க, ஹமாஸுக்கு ஆதரவாக லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் ஹமாஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க, அதனால இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவர்கள் மீது அட்டாக் வந்து நடத்தினாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து சைன் ஆயிருக்கு, ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவர்கள் மறுபடியும் ஹமாஸ் குழுவினருக்கு உதவி செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா இதை விட கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு எச்சரிக்கையை விட்டுருக்காங்க இஸ்ரேல். எச்சரிக்கையை விட்டு தான் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து சைன் ஆயிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம், விஜய்க்கும் சீமானுக்கும் இடையேயான அந்த டிபேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, தாவேக்காவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையேயான டிபேட்டு தான் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. நடிகர் விஜய் அவருடைய தாவேக்கா மாநாட்டில் அவர் சில கொள்கைகள்லாம் வந்து சொன்னார் பார்த்தீங்களா, தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னுடைய இரு கண்கள் அப்படின்னு விஜய் பேசினார். அதுக்கு சீமான் கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சார், இதை நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் தாவேக்கா கட்சியை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க, என்னென்னா அதாவது இப்போ நடிகராக விஜய் வந்து அரசியலுக்கு வராமல் நடிச்சிருந்தா 200 கோடி 300 கோடி அப்படின்னு சம்பாதிச்சிருக்க முடியும். ஒரு படத்துக்கு 100 கோடி ரூபாய் வந்து அவர் சம்பளமாக வாங்குறாரு, அது வேண்டா அப்படிங்கிறதுனால தான் அதை நிப்பாட்டிட்டு அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு. பார்த்துக்கோங்க எவ்வளவு ஒரு இது பாருங்க, சேவை மனப்பான்மை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா கட்சியை சேர்ந்தவர்கள் விஜய்க்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க. சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னமோ 200 கோடி ரூபாயை தியாகம் பண்ணிட்டு அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா நான்லாம் 2000 கோடி ரூபாயை தியாகம் பண்ணியிருக்கேன், நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கட்சிகள்லாம் கூப்பிட்டாங்க, 2000 கோடி ரூபாய் தரோம் அப்படின்லாம் சொன்னாங்க. வேண்டாம் கொள்கை தான் பெரியது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ 200 கோடி ரூபாயை தியாகம் பண்ணிட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க, நான் 2000 கோடி ரூபாயை தியாகம் பண்ணிட்டு அரசியலில் நிற்கிறேன் அப்படின்னு சீமான் அவர்கள் பேசுகிறத பார்க்குறோம், பேசியிருக்காரு. இப்போ இது பேசு பொருளாக மாறி இருக்கு. தாவேக்கா கட்சியை சேர்ந்தவர்கள் சும்மா போய் சொல்லாதீங்கண்ணே, உங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு 2000 கோடி ரூபா
தரேன்னு சொன்னாங்களா, கூட்டணிக்கு வாங்கன்னு சொன்னாங்களா, சும்மா போய் சொல்லாதீங்க அப்படின்னு தாவிகா கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்கிறாங்க. இதற்கு என்ன பதிலடி கொடுக்கப்படுது அப்படின்னா, 200 கோடி ரூபாயை வந்து தியாகம் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்னு விஜய்க்கு சொல்கிறாங்களே, அதன் பின்னணியை கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பாருங்க. உண்மையிலேயே அவர் வந்து படத்தில் நடிக்கக்கூடாது, தியாகம் பண்ணணும், 200 கோடி 300 கோடி எல்லாம் தியாகம் பண்ணிட்டு பாலிடிக்ஸ்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா கோட் படத்தோடையே அவர் முடிச்சிருப்பார். ஆனால் 69வது படத்தில் நடிக்க போகிறாரு. ஹெச் வினோத் இருக்கார்ல, அவர் வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. எப்போதுமே விஜய் 1 வருஷத்துக்கு 1 படத்தில் நடிப்பார். 2024 வருஷத்துக்கு கோட் வந்துருச்சு. இப்போ 2025க்கு ஹெச் வினோத் இயக்கக்கூடிய படம் வந்துடும். 2026 ஏப்ரல் மேலே எலெக்ஷனு, அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் நடிக்க போயிடுவார். அப்போது எங்கே வந்து அவர் வந்து தியாகம் பண்ணார், முன்னாடி எப்படி இருந்துச்சோ 1 வருஷத்துக்கு 1 படம் வந்து ரிலீஸ் ஆகுதோ அதே மாதிரி தானே இந்த பிளான்லேயும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாவேக்காவுக்கு எதிராக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.